பக்கத்து கிராமம் செல்லூர் வந்திருக்க அரிஜின விவசாயிங்க சாமி இந்த பக்கம் வரதா சொன்னாங்க. சாமியை பார்த்து கும்பிட்டு போகலாம். எல்லாருக்கும் விவசாயம் தான் தொழிலா? எல்லாரும் நல்லா இருக்கல? நாங்க எல்லாரும் விவசாய தொழிலாளிங்க சாமி. சாமி தவிர எல்லாம் நல்லா இருக்கோம், கும்பிட்டுக்குறோம் சாமி. எல்லாரும் நல்லா இருப்பேன், எல்லாரும் நல்லா இருப்பேன். உங்க மிராசுதாரர்கள் எல்லாம் உங்களுக்கு சேர வேண்டிய தானியம் சம்பளம் இதெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்க? அதெல்லாம் எந்த குறையும் இல்லை சாமி, எசமான நல்லா கவனிச்சிருவேன் சாமி. தினமும் சுவாமி கும்பிடுறத வழக்கமா வச்சுட்டு இருக்கேடா. ஆமா சாமி, ஊருக்குள்ள கோயில் கட்டிருக்கோங்க. வருஷத்தினாலுக்கும் பொங்கல் வச்சு கடாலாம் வெட்டி எல்லாரும் சேர்ந்து பெருசா பூசப்படுவோங்க. உங்க வழக்கப்படி சாமி கும்பிடுறேன், ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச போதெல்லாம் கோவிலுக்கு போகணும், இல்லைனா நாளுக்கு ஒரு தடவையாவது உங்க வீட்டிலேயே சுவாமி கும்பிடுறத வழக்கமா வச்சுக்கணும். பெரியவா, நாம உசுரோட இருக்கிறதுக்கு தினசரி சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அது போல சுவாமி கும்பிடுறது அவசியம்னு எல்லாரும் உணரணும். வெங்கட்ராமா போலாமா? பிரிவா இரேண்டா, அந்த வேஷ்டி துண்டு புடவை இருக்கிற மூட்டையை வாக்கிட்ட கொடு. எல்லாரும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். அந்த பகவான் உங்களை காத்து ரட்சிப்பா. நாராயணா நாராயணா. பிரிவா நேரம் மாறுது, அடுத்த ஊருக்கு போகணும், சந்திரமௌலீஸ்வர பூஜை ஆகணும். இது வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நீ நினைச்ச? இதுவும் அந்த சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு சம்பந்தாண்டா சாமி. சம்போ அருள் பூரிவாய் ஸ்வயம்போ அந்தி எடுத்துக்கூடாது. லோகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பிராணிகளும் ஜந்துக்களும் எனக்கு குருதான். இதோ பாருங்க, சாரி சாரியாய் எத்தனை எறும்பு போயின்னு இருக்கு. எல்லா எறும்பும் ஒன்றுக்கு பின்னாலும் ஒன்றுன்னு நூல் பிடிச்சாப்புல போயின்னு இருக்கு. பார்த்தேன்னா இந்த எறும்புகளுக்கெல்லாம் தலைவன் ஒன்று இந்த கூட்டத்தில் இருக்கணும். அதோட கட்டளைக்கு அடிப்பணிஞ்சு எவ்வளோ அழகாக பிரயாணம் பண்ணுறது பாருங்க. இப்போ இந்த எறும்புகளை என் குருவா எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை தானே? அங்க பாருங்க, குருவிகள் தங்கறதுக்கு பொந்து கட்டி கொடுத்துருக்கா. அந்த பொந்துக்குள்ள இருக்கிற கூடுகள்லாம் பார்த்தேன்னா அதெல்லாம் கட்டினது யாரு? அந்த குருவிகள் தானே. அந்த மாதிரி ஒரு கூடு நம்மால ஒன்று கட்ட முடியுமா? இப்போ அந்த குருவிகளையும் என் குருவா எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை தானே? நீ செப்பிண்டி சரியே கதா செப்பண்டி. நீங்க நீங்க மாத்திரமே ஜெகத்குரு. சந்திரசேகராயிஷாயிஷா சுந்தரேஸ்வரா கௌரீஷா சன்ஷடாதரா. ஆன்மீகங்கிறதே பொதுவான வார்த்தை தானே. அரசாங்கமும் ஆன்மீகத்தை பொதுப்படையாக தான் அணுகணும். அதனால் எல்லா மதங்கள்லேயும் சொல்லியிருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறத
அரசாங்கம் தன் கடமையாவே செய்யணும். Oh,